ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வாரத்தோட இறுதி நாள் வெள்ளிக்கிழமை 22/3/2019 ஈக்விட்டி மார்க்கெட்டில் நம்ம பேசிக்காக கவனிக்க வேண்டிய சில முக்கிய தகவலை பற்றியெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. 20ஆம் தேதி புதன்கிழமை வந்து நிஃப்டி 50 11,521 அப்படிங்கிற லெவலில் 11 புள்ளிகளுக்கு மேலே குறைந்து 0.10% டவுனில் க்ளோஸ் ஆயிருந்தது. ஸோ போஸ்ட் மார்க்கெட் வீடியோவில் நாம் நிஃப்டி 50 எந்த அளவுக்கு இறங்குச்சு, அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய முக்கியமான என்னென்ன ஸ்டாக்ஸ் என்னென்ன ரீசன்ஸால் இறங்கியிருந்தது, 52 வீக் ஹை, மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்கிரிப்ட்ஸ், இது எல்லாமே நம்ம போஸ்ட் மார்க்கெட் டீட்டெயில் டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோவோட எண்டில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான சில விஷயம் 22ஆம் தேதி மார்க்கெட்டுக்கு. மார்க்கெட் வந்து ஸ்டில் ஒரு பாசிட்டிவ் மொமெண்ட்டில் தான் இருக்குது, அதுவே வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான காரணம். ரெண்டாவது, ஸ்டில் எஃப்ஐஐ வந்து நம்ம மார்க்கெட்டில் ஸ்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் இருக்காங்க. ஸோ ப்ராஃபிட்டபிளாக பாசிட்டிவாக இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்கிற நியூஸ் வந்து நம்மளுடைய நிஃப்டி இந்திய பங்கு சந்தைக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமாக இருக்குது. ஸோ நம் நிஃப்டி வந்து பாசிட்டிவாக போகிறதுக்கான நிறைய காரணங்களை பற்றி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஏன் கண்டினியூவாக ஏறிட்டுருக்கு, ஏன் இறங்காது, ஸ்டில் பாசிட்டிவ் மூமெண்ட் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, கூடிய சீக்கிரமே மார்க்கெட் 11,600 அப்படிங்கிற லெவலில் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறது தான் எக்ஸ்பர்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அடுத்தது, 20ஆம் தேதியோட எண்டில் மார்க்கெட் வந்து ஒரு சின்ன நெகட்டிவ் கேண்டலை ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் ஸ்விங் ஹையாக 11,553 அப்படிங்கிற லெவலில் கொடுத்துருக்கு. ஸோ இந்த லெவல் வந்து மார்க்கெட்டுக்கு ஸ்டில் ஒரு பாசிட்டிவிட்டியை தான் கொண்டு போக பார்க்குது. ஒரு கன்ஃபர்மேஷன் இது வரைக்குமே வந்து ரிவர்சல் பேட்டர்னுக்கு நமக்கு கிடைக்கல, அதுவே மார்க்கெட் ஸ்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டில் தான் இருக்குது அப்படிங்கிற கன்ஃபர்மேஷனை நமக்கு கொடுக்குது. அதே மாதிரி மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸ் லெவலாக 11,605 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த லெவலை தாண்டி மார்க்கெட் மேலே ஏற ஆரம்பிச்சுது அப்படின்னா கூடிய சீக்கிரமே 11,800 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ட்ரேட் ஆகி 12,200 லைஃப் டைம் ஹையை தொடர்றதுக்கான வாய்ப்புகள் அதிக லெவலில் இருக்குது அப்படிங்கிறது தான் எக்ஸ்பர்ட்ஸோட டெக்னிக்கல் வைஸ் எக்ஸ்பெக்டேஷன். அதே மாதிரி கீழே டவுன் சைட் சப்போர்ட் அப்படின்னா 11,100 to 11,200 அப்படிங்கிற லெவலை வந்து கீழே இறக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு பேசிக்காக கவனிக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்களாக இருக்குது. அடுத்து, நிஃப்டி 50ல அதிக லெவலில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற கால் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 11,500, 26 லட்சத்துக்கும் மேலே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸுங்கிறதுனால இது வந்து ஒரு க்ரூஷியலான ரெசிஸ்டன்ஸ் லெவலு. அதே மாதிரி அதுக்கு அடுத்து 11,500, 11,700, 11,800 அதிகளவு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதே மாதிரி மேக்ஸிமம் புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 11,000, 42 லட்சத்துக்கும் மேலே புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால இதை வந்து ஒரு க்ரூஷியலான சப்போர்ட் லெவலாக சொல்லலாம். அடுத்தது, இதுக்கு அடுத்து 11,100, 11,200, 11,300 வந்து சப்போர்ட் லெவல், அதுக்கு அடுத்து அதிகமாக இருக்கிற புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ். 22ஆம் தேதிக்கான பிவோட் லெவல்ஸ் நம்ம பார்த்தோன்னா 11,521 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆன மார்க்கெட்டை வச்சு 11,497 அப்படிங்கிற லெவலில் முதல் சப்போர்ட்டும், 11,473 அப்படிங்கிறதுல செகண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 11,550 மேலே ரெசிஸ்டன்ஸும், 11,579 மேலே செகண்ட் ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 29,832 அப்படிங்கிற லெவலில், 29,682 மேலே முதல் சப்போர்ட்டும், 29,531 கீழே செகண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் 29,931 முதல் ரெசிஸ்டன்ஸும், அந்த லெவலை பிரேக் பண்ணுச்சுன்னா 30,035 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலாகவும் இருக்குது. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது எஃப்ஐஐ அண்ட் டிஏஏ டேட்டா. 20ஆம் தேதியோட எண்டில் 7,252 மேலே பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, 5,480 மேலே சேல் பண்ணியிருக்காங்க, நெட்டாக 1,771 ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் பை பண்ணியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து 20 நாட்களுக்கும் மேலே ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் பர்ச்சேஸில் தான் தன்னோட டிரான்சாக்ஷனை கொண்டு போயிருக்காங்க. இது இந்திய பங்குச்சந்தைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி நியூஸாக இருக்குது. அதே மாதிரி டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் 3,319 மேலே பர்ச்சேஸ் பண்ணி 4,642 கிட்ட சேல் பண்ணியிருக்காங்க, நெட்டாக 1,323 கிட்ட சேல் நடந்திருக்கு டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட. கவனிக்க வேண்டிய பங்குகளில் ஹை டெலிவரி பர்சன்டேஜில் காஸ்ட்ரோலின், பெட்ரோநெட், எம்எஃப்எஸ்எல், ஹெச்டிஎஃப்சி, சிப்லா, எல்டி,
பவர் கிரிட், என்ஹெச்பிசி, பஜாஜ் ஆட்டோ, ஹிந்துஸ்தான் எலிலிவர் எல்லாமே ஹை டெலிவரி பர்சன்டேஜில் கவனிக்க வேண்டிய முக்கிய ஸ்டாக்ஸுங்களாக இருக்குது. 32 ஸ்டாக்ஸ் வந்து லாங் பில்டப்பில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டியது பிஹெச்இஎல், டிஎல்எஃப், ஐடியா, ஓரியண்ட் பேங்க், சிண்டிகேட் பேங்க், டிஹெச்எஃப்எல், டிவிஎஸ் மோட்டார்ஸ், கான்கர், டாடா எலெக்ஸி, இண்டிகோ. இந்த பங்குகள் எல்லாமே லாங் பில்டப்பில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளாக இருக்குது. 32 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் கவரிங்கில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டியது நேஷ்னல் அலுமினியம், பெர்ஜி பெயிண்ட், எஸ்கார்ட்ஸ், என்சிசி, பிசி ஜுவல்லர், மணப்புரம், டாக்டர் ரெட்டி, எம்சிஎக்ஸ், கிளென்மார்க், மைண்ட்ரி. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஷார்ட் கவரிங்கில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளாக இருக்குது. 59 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் பில்டப்பில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டியது கோல் இண்டியா, ஐஓசி, என்டிபிசி, ஓஎன்ஜிசி, இன்ஜினியரிங்ஸின், என்ஹெச்பிசி, என்பிசிசி, மாருதி, அத்தானி பவர் ஆயில். இந்த பங்குகள் எல்லாமே ஷார்ட் பில்டப்பில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளாக இருக்குது. லாங் அன்வைண்டிங்கில் இருக்கிற பங்குகள் மொத்தம் 75. அதில் கவனிக்க வேண்டியது என்எம்டிசி, அமராஜா பேட்டரி, கெயில், எம்ஜிஎல், பிஇஎம்எல், ஜஸ்டயல், அஜந்தா ஃபார்மா, கெனரா பேங்க், ஹேவல்ஸ், சிஇஎஸ்சி. இந்த பங்குகள் எல்லாமே லாங் அன்வைண்டிங்கில் கவனிக்க வேண்டிய முக்கிய சில பங்குகளாக இருக்குது. லாங் அன்வைண்டிங்கில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளாக இருக்குது. அடுத்து பல்க் டீல்ஸ் நடந்துட்டுருக்க பங்குகளில் நம்ம பார்க்க வேண்டிய பங்குன்னு பார்த்தோம் லக்ஷ்மி வில்லாஸ் பேங்க்கு. ஸோ லக்ஷ்மி வில்லாஸ் பேங்க்கோட ஸ்டாக்ஸை வந்து 24 லட்சத்துக்கும் மேலே பை பண்ணியிருக்காங்க கேப்ரி குளோபல் ஹோல்டிங்ஸ் ப்ரைவேட் லிமிடெட், 64 ரூபாயில். அதே மாதிரி ருச்சி சோயா இண்டஸ்ட்ரீஸோட ஸ்டாக் வந்து டீஷா ஃபவுண்டேஷன், 24,84,000 ரூபாய்க்கு மேலே சேல் பண்ணியிருக்காங்க, 7.47 ரூபாயில். ஜூப்ளியன் லைஃப் சயின்ஸ் ஸ்டாக்கு 34 லட்சத்துக்கும் மேலே 784 ரூபாய்க்கு ஜூப்ளியன் எம்ப்ளாயீஸ் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் வந்து செல் பண்ணியிருக்காங்க. இது வந்து பல்க் டீல்ஸில் நடக்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அடுத்து நியூஸஸ் இருக்கிற ஸ்டாக்ஸில் மைண்ட்ரீ, மைண்ட்ரீ ஸ்டாக்கை வந்து போர்ட் வந்து பைபேக் பண்ணுறதுக்கு டிசிஷன் எடுத்திருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து பிராமல் என்டர்பிரைசஸ், ஸோ இது வந்து கம்பெனி வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க 3,500 ரூபாய் டிபஞ்சர்ஸ், 10 லட்சம் ரூபாய் ஃபேஸ் வேல்யூக்கு. அதே மாதிரி அண்ட் அக்ரிகேட் 1,500 டிபஞ்சர்ஸை வந்து அவுட்ஸ்டாண்டிங்கில் வச்சுருக்கிறதா குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அத்தானி டிரான்ஸ்மிஷன் போர்ட் வந்து பைபேக் பண்ணுறதுக்கு 10,000 கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸை வந்து 1,000 crore வந்து எக்ஸிஸ்டிங் டிபெஞ்சர்ஸ் ஹோல்டர்ஸ் இன் ஒன் ஆர் மோர் டிரான்சி. ஸோ இது வந்து அத்தானி டிரான்ஸ்மிஷனோட கவனிக்க வேண்டிய நியூஸ் இருக்குது. அதே மாதிரி டாடா ஸ்டீல் பிஎஸ்எல் கமிட்டி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 420 கோடிக்கு மேலே 11% கிட்ட நான் கன்வர்ஷபிள் ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து ஃபேஸ் வேல்யூ 10 ரூபீஸுக்கு அக்ரி பண்ணியிருக்காங்க, 4,200 கோடி. டாடா ஸ்டீல் லிமிடெட் இது வந்து ஒரு ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பேஸிஸில் பண்ணியிருக்காங்க. இது வந்து டாடா ஸ்டீல் பிஎஸ்எல்ல கவனிக்க வேண்டியது. ஜி என்டர்டெயின்மெண்ட் என்டர்பிரைசஸ் வந்து 39 லட்சத்துக்கு மேலே ரிடீம்ட்டை வந்து பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்டாக்கு 10 ரூபாய் அப்படிங்கிற லெவலில். ஸோ இது வந்து ஜி என்டர்டெயின்மெண்ட் என்டர்பிரைசஸ்க்கு கவனிக்க வேண்டிய நியூஸாக இருக்குது. அதே மாதிரி சன் டிவி நெட்ஒர்க்கில் போர்டு வந்து மிஸ்டர் மகேஷ் குமாரை வந்து அடிஷ்னல் டைரக்டராகவும் மேனேஜிங் டைரக்டராகவும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மிஸ்ஸஸ் காவியா கலாநிதி மாறன் இவங்களை வந்து அடிஷ்னல் டைரக்டராகவும் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராகவும், மிஸ்டர் ஸ்ரீதர் வெங்கடேஷ் அண்ட் மிஸ்டர் தேஸ்மன் ஹேமந்தை வந்து அடிஷ்னல் டைரக்டராக இண்டிபெண்ட்டில் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. மிஸ்டர் கே விஜயகுமார் வந்து அவரோட மேனேஜிங் டைரக்டர் அப்புறம் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், இந்த ஜாப் இந்த போஸ்டிங்கை வந்து அவர் ரிசைன் பண்ணியிருக்கிறது சன் டிவி நெட்ஒர்க்கில் கவனிக்க வேண்டிய நியூஸாக இருக்குது. அடுத்தது ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்க், பேங்க் வந்து என்டையர் ஸ்டேக்கு கிட்டத்தட்ட 2,71,00,000 மேலே ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து சேல் பண்ணியிருக்காங்க, 8.37% ஷேர் கேபிட்டல் ஆஃப் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி லிமிடெட். இது வந்து ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்க்கில் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அது போச் போச் வந்து கம்பெனி வந்து எக்ஸிக்யூட்டட் ஜாயின்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட் வித் ப்ரீடி இந்தியா ப்ரைவேட் லிமிடெட். இது வந்து போச்சுக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸு. ஜிஎம்ஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் ஒரு பாசிட்டிவான நியூஸ்னே சொல்லலாம். டெல்லி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் லிமிடெட், ஸோ ஜிஎம்ஆர் லெட் கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஒரு கிடச்சிருக்கு, அது வந்து ஜிஎம்ஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பாசிட்டிவான நியூஸ். அடுத்து இன்ஃபோசிஸ், இன்ஃபோசிஸ் நியூஸ் என்னன்னு பார்த்தோன்னா கம்பெனி அண்ட் ரோல் அண்ட் கேரோஸ் அனௌன்ஸ்ட்
ஸ்டாட்ஸிக்ஸ் ஆஃப் 3 இயர்ஸ் டெக்னாலஜி பார்ட்னர்ஷிப் ஃபார் அ டிஜிட்டல் இனோவேஷன். இது வந்து இன்ஃபோசிஸ்க்கு அகெயின் ஒரு பாசிட்டிவான நியூஸ். அடுத்து பிஎஃப்சி ஆர்இசி, அதாவது பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் வந்து பிஎஃப்சி வந்து 52.63% ஸ்டேக்கை வந்து ஆர்இசி ஃப்ரம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அது வந்து 14,500 கோடிக்கு பண்ணியிருக்காங்க. இது வந்து கவனிக்க வேண்டிய நியூஸாக இருக்குது. அடுத்து இந்தியா புல்ஸ் வெஞ்சர்ஸ் சப்ஜிட்ரி த இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்டி ஆஃப் ஐசிஎஃப்எல் ஆத்தரைஸ்டு எக்ஸிகியூஷன் ஆஃப் ஷேர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் வித் டிரான்ஸ்ஃபர் ப்ரைவேட் லிமிடெட் டு அக்யூர் அப் டு 42% ஆஃப் இட்ஸ் ஸ்டேக். இது வந்து ஒன் ஆர் மோர் டிரான்சஸில் கவனிக்க வேண்டிய நியூஸாக இருக்குது இந்தியா புல்ஸ் வெஞ்சர்ஸ். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய நியூஸ்னால் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இது வந்து கம்பெனி வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க 50,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஈச் வந்து 10 ரூபான்னு சொல்லிட்டு ரிலையன்ஸ் நேவி மும்பை இன்ஃப்ரா லிமிடெட். இது வந்து ஒரு இன்கார்பரேட் இனிஷியலி. இந்த ஆர்என்எம்ஐஎல் வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்கிறதுனா அண்டர்டேக்கிங் ரியல் எஸ்டேட் அண்ட் ரிலேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆக்டிவிட்டீஸ்க்கு. ஸோ இது வந்து ஒரு கவனிக்க வேண்டிய நியூஸாக இருக்குது. அடுத்து பஜாஜ் ஆட்டோ. ஸோ ஹை அட்டென்ஷனில் இருக்கிற ஸ்டாக் வந்து பஜாஜ் ஆட்டோ. இது வந்து ஒரு நியூஸு, இந்த நியூஸ் வந்து இந்த ஸ்டாக்குக்கு ஒரு நியூ அமைஞ்சிருக்கிறது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. என்னென்னா கேடிஎம் இண்டஸ்ட்ரீஸ் ஏஜி, அதாவது ஓன் பை பிரியர் இண்டஸ்ட்ரீஸ் ஏஜி, இவங்க வந்து என்ன இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா பிரியர் இண்டஸ்ட்ரீஸ் ஏஜி அண்ட் பஜாஜ் அவங்க வந்து ஒரு டிஸ்கஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா பாசிபிலிட்டி ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரிங் பஜாஜ் 48% ஸ்டேக் இன் கேடிஎம் ஏஜி டு கேடிஎம் இண்டஸ்ட்ரீஸ் ஏஜி. ஸோ இது வந்து பீரியர் குரூப் கண்டினியூவிங் த ரீடைனிங் த கண்ட்ரோலிங் மெஜாரிட்டி ஓவர் கேடிஎம் இண்டஸ்ட்ரீஸ் ஏஜி. இந்த டிரான்சாக்ஷன் டிசிஷன் வந்து செகண்ட் குவார்ட்டர் 2019க்குள்ளே நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த ஸ்டாக்குக்கு ஒரு முக்கிய நியூஸாக இருக்குது. அதே மாதிரி மணப்புரம் ஃபினான்ஸ் போர்டு வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க 100% ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து மணப்புரம் காம்டெக் டு கன்சல்டன்ஸ் லிமிடெட் டு மேக் இட் ஹோலி ஓன் சப்சிட்ரி கம்பெனி ஆஃப் த கம்பெனி. அதே மாதிரி ஜெட்டார்வேஸ் தென்னந்தென்ன நம்ம ஜெட்டார்வேஸ்க்கு ஒரு நியூஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த விதத்தில் பேங்க்ஸும் சரி முக்கியமான நிறுவனங்களும் சரி நரேஷ் கோயல் அவரை வந்து ஜெட்டார்வேஸில் வந்து ஸ்டெப் டவுன் பண்ண சொல்லி வலியுறுத்திட்டுருக்காங்க. ஸோ அவர் பண்ணதுக்கப்புறம் இந்த நிறுவனத்தில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் முக்கால்வாசி தீரும் அப்படிங்கிறது தான். இதை பற்றி நாளைக்கு இன்னும் டீட்டெயிலாக நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ்னால் அது அத்தானி என்டர்பிரைசஸ், அத்தானி பவர், ஐடிபிஐ பேங்க்கு, ஜெட் ஏர்வேஸ், ரிலையன்ஸ் பவர். இந்த ஸ்டாக்ஸ் வந்து கவனிக்க வேண்டிய இடத்துல அதாவது பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸில் கவனிக்க வேண்டியது. அடுத்தது கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் நம்ம பார்த்துடலாம். 22ஆம் தேதிக்கு நம்ம கவனிக்க வேண்டிய கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்கலாம். 22ஆம் தேதிக்கு கோல் இண்டியா ஒரு ஸ்டாக்குக்கு 5.85 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. என்எம்டிசி ஒரு ஸ்டாக்குக்கு 5.52 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. டைட் வாட்டர் ஆயில் கம்பெனி ஒரு ஸ்டாக்குக்கு 85 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இது வந்து நாளைக்கு கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸில் கவனிக்க வேண்டியது. ஹை அட்டென்ஷனில் இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து பிஎஸ்சியில் பஜாஜ் ஆட்டோ, டாடா ஸ்டீல், இது ரெண்டும் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. சிஎன்எக்ஸிலையும் பஜாஜ் ஆட்டோ, டாடா ஸ்டீல் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. பேங்க்கில் பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து லோ லெவலில் கவனிக்க வேண்டியது இருக்குது. மைண்ட்ரீ தான் ஐடியில் கவனிக்க வேண்டிய பங்காக இருக்குது. அதே மாதிரி ப்ரைஸ் வால்யூமும் ப்ரைஸும் இன்க்ரீஸும் அதிகமான ஸ்டாக்ஸில் நம்ம என்எஸ்சி இண்டெக்ஸஸில் கவனிக்க வேண்டிய பங்கு வந்து நிஃப்டியில் இந்தியா புல்ஸ் ஹவுசிங், இன்ஃபோசிஸ், ஹிண்டால்கோ. அதே மாதிரி மிட்கேப் 100ல் கவனிக்க வேண்டியது எல்என்டி. ஸ்மால் கேப்பில் கவனிக்க வேண்டியது ஃபஸ்ட் சோர்ஸ் சொல்யூஷன். பேங்க் செக்டரில் கவனிக்க வேண்டியது பஞ்சாப் நேஷனல் பேங்க். ஐடியில் இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல் டெக்லாம் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம நாளைக்கு ட்ரேடிங்க்கு பார்க்க வேண்டிய பேசிக்கான சில விஷயங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம கமாடிட்டியும் குளோபல் மார்க்கெட்டும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம். யுஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகி 70 புள்ளிகளுக்கு மேலே பாசிட்டிவாக இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஏஷியன் மார்க்கெட்டில் நிக்கி பாசிட்டிவாக இருக்குது. எச்எக்ஸ் நிஃப்டி பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இந்த நிலை இப்படியே தொடர்ந்தது அப்படின்னா நாளைக்கு நம்ம மார்க்கெட்டும் ஒரு பாசிட்டிவான ட்ரெண்டை நோக்கி ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிக லெவலில் இருக்குது. அதே மாதிரி க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து 0.04 புள்ளிகள் டவுனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, 59.69 அப்படிங்கிற லெவலில். ஸோ நாளைய மார்க்கெட் இதே நிலையில் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா
நாளைய மார்க்கெட் நமக்கு ஒரு பாசிட்டிவான ட்ரெண்டை ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கும். 11,600 அப்படிங்கிற லெவலில் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிக லெவலில் இருக்குது. ஸோ இதெல்லாம் பேசிக்காக நாளைக்கு மார்க்கெட்டுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய சில தகவல்கள். இந்த தகவல்கள் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நாளைய ட்ரேடிங் உங்களுக்கு ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபுளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.